Hello everyone, welcome to TNPSC Junction. So group 2 kana results vandu October end kulara varu appdin solittu official la oru notification koduthirundanga. Adu thodarndu oru popular ana oru newspaper la vandu kedacha oru idu da in the cut off abindradodu. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம குரூப் டூவோட கட் ஆஃப் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து சில நிபுணர்களை வச்சு பேசி அதிலிருந்து எவ்வளோ கட் ஆஃப் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து ஜஸ்ட் நான் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ கைஸ். நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப 5529 எழுதின ஆஸ்பரன்ஸ்ன்னு பார்த்தோன்னா 9 lakh ப்ளஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க, எழுதியிருக்காங்க. எப்படி வந்து பொசிஷனுக்கு எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 5000 இருக்காங்க அப்படின்னா 1:10 ரேஷியோவில் வந்து மெயின்ஸுக்கு அவங்கள வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 6000 போஸ்ட் அப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து 1:10 அப்படின்னு பார்க்குறப்ப 60000. இங்கே வந்து 5529 போஸ்ட் வந்து வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்ராக்சிமேட்டாக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 55290 அந்த மாதிரி வந்து எக்ஸாக்டாக வரும். ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 60000 வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 1:10 ரேஷியோவில் தான் வந்து உங்களை மெயின்ஸுக்கு அவங்க அனுப்புவாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 60000 கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எழுதின மெம்பர்ஸில் இருந்து. ஸோ இப்போ நம்ம கட் ஆஃப்குள்ளார வரலாம். ஸோ கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜென்ரல் கேட்டகரி வந்து 142 ப்ளஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதில் நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா மைனஸ் ஒரு 3 க்வெஷன்ஸ் வந்து வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. ஸோ இங்கே நான் மார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா 200 to 142 க்வெஷன்ஸ் நம்பர் ஆஃப் க்வெஷன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கணும். பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 138, நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா ஒரு 135 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எம்பிசியாக இருந்ததுன்னா 132 37 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சிஆர் எஸ்சி அருந்ததி இருந்தாங்கன்னா 35 இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எஸ்டியாக இருந்தாங்க அப்படின்னா 128 ப்ளஸ் இருக்கலாம்னு. இது எல்லாமே சொல்லிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதிலிருந்து அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம்னு ஒரு நோட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆஃப்டர் ஜட்ஜ்மெண்ட் அதாவது தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு கணிப்பு வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஜட்மெண்ட்டில் படி பார்த்தோம் போது வந்து விமனுக்கு ப்ரியாரிட்டி அதிகமாக இருந்ததுனால இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அவங்க மென்னுக்கான ஜஸ்டிஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம நிறைய விஷயம் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கிடச்ச கட் ஆஃப் அதாவது டிஸ்கஸ் பண்ணி வெளியிட்டிருக்க கட் ஆஃப் இது. இது வந்து அஃபிஷியல் கட் ஆஃப் டெஃபினட்டாக கிடையாது. நிறைய இதுக்கு முன்னாடி இருந்த நிபுணர்களையெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியிட்டிருந்திருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் பேப்பர்லேருந்து கிடைச்ச அந்த தகவலை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம எக்ஸாமோட குரூப் டூக்கான மெயின்ஸுக்கான ரிசல்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு திங் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா 120 to 130 ப்ளஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு நான் க்வெஷ்சன்ஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டும் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் நீங்கள் 130 ப்ளஸ் எடுத்திருக்கீங்க, க்வெஷ்சன்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா மெயின்ஸுக்கு நீங்கள் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சி யூ இன் தி நெக்ஸ்ட் ஒன்.